மூணு தடவை சாஸ்திரமே சொல்லிட்டேன், எங்கும் சாந்தி நிலவட்டும், சாந்தி நிலவட்டும், சாந்தி நிலவட்டும், சாந்தி சாந்தி சாந்தி. அதோ முதிய ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே சாந்தி, மூல ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே பொலிவு, உற்சவ ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே உற்சாகம். இந்த மூணும், சாந்தி, பொலிவு, உற்சாகம், இது யாருக்கு தான் வேண்டாம் சொல்லுங்க? நாம் அனைவரும் இந்த ஆஞ்சநேயரை வந்து தரிசித்து பயன்பெற வேண்டும். கோதண்டராம சுவாமி சாருங்கமுதித்த சரமழை போல் பெய்யாமல் தன்னுடைய கருணமழையாலேயே உலகத்தையே நனைத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புத சேவை. இவ்வெம்பெருமானிடத்தை அனுமதி பெற்று அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 19வது சர்க்கம் சாகரத்திடத்தே பிரார்த்தனா. இனி ராமன் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி செய்ய போகிறார். இப்ப விபீஷண சரணாகதி முற்று பெறுகிறது. சுக்கிரீவன் வந்தான், விபீஷணிடத்தில் செய்தி கூறினான், ராமன் உன்னை அழைத்து வர சொன்னார். விபீஷணா உனக்கு பெரும் பாக்கியம். கம்பர் அதை ஒரு பாடலால் அழகுற கூறுகிறார். தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்திற்கு ஏற்ற முறைமையால் உவகை மூல வழுவலில் அபயன் உன்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவில் என்ன கதிரவன் சிறுவன் சொன்னான். கதிரவன் சிறுவன்னால் சூரியகுமாரன், இந்திரனுடைய பிள்ளை வாலி, சூரியனுடைய பிள்ளை சுக்ரீவன். கதிரவன் சிறுவன் கூறினான், சூரியனுடைய பிள்ளை இப்படி சொன்னா, தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்திற்கு ஏற்ற, தாமரை கண்ணன் கண்ணன் பகவான் ராமன், அவன் தங்கள் குலத்துக்கே உரிய மனு குலத்தில் பிறந்தவன், இக்ஷ்வாக்கு குலத்துல சிறப்பான அரசன், சூரிய வம்சத்திலேயே தோன்றினவன். அப்படிப்பட்ட ராமன் தங்கள் குலத்திற்கு ஏற்ப முறைமையால் உவகை மூல, அவர்கள் குலத்துக்கே என்ன வழக்கம், சரணம்னு ஒருத்தர் சொல்லிட்டால் அவன் விரோதியாகவே இருந்தாலும் பிராணனை விட்டே காப்பாற்றுவார்கள். இந்த கிளியை நம்ம பார்த்திருக்கோம். ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணங்கதா. அவன் ஆர்த்தனோ திருப்தனோ நல்லவனோ தீயவனோ, வாயளவுல சரணம்னு சொல்றானோ உள்ளத்தால சரணம்னு சொல்றானோ, எப்படி வேணா இருக்கட்டும், பரேஷாம் சரணங்கதா, அவன் சரணம்னு சொல்லிவிட்டால் அவனை ஏத்துக்கொள்ளுவான். அதனாலதான் விபீஷணா உன்னை பார்த்து வழுவல் இல் அபயம் உன்பால் வழங்கினன், உன்பால் அபயம் கொடுத்திருக்கிறான். அவன் பொற்பாதம் தொழுதியால் அவனுடைய திருவடிகளை வணங்கு, விரைவில் சீக்கிரம் வந்து வணங்கு என்று கதிரவன் சிறுவன் சொன்னான் என்று சூரியனுடைய புத்திரனான சுக்கிரீவன் கூற விபீஷணனுக்கு பெரும் ஆனந்தம் வந்தான். காத் பபாதா அவனும் கிருஷ்டோ பக்தை அனுச்சரை சக சதுராமஸ்ய தர்மாத்மா நிபபாத விபீஷணா. வந்தவன் ராமனுக்கு முன்னமேயே சடக்கென கீழே பூமியில் விழுந்தான். தர்மயுக்தஞ்ச யுக்தஞ்ச சாம்பிரதம் சம்பிரஹர்ஷனம் அனுஜோ ராவணஸ்யாகம் தேனச்சாஸ்மி அவமானிதா. நான் தான் ராவணனின் தம்பி, அவனால் அவமானம் செய்யப்பட்டவன். ராமா உன் திருவடியை பத்த வந்தேன். பகவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதா பரித்தியக்தாம் அயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. என்னால் இலங்கை விடப்பட்டது, துறந்தேன், இலங்கையை துறந்தேன், சொத்தை துறந்தேன், சுகத்தை துறந்தேன், இனி உன் திருவடிகளே சுகம்னு வந்தேன். பத்னி, மித்திரர்கள், பந்துக்கள், புத்திரர்கள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் துறந்தேன். நம்ம நித்தியம் ஒரு ஸ்லோகம் சொல்லணுமா, பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணிச்ச கிருகாணிச்ச சர்வதர்மாஞ்ச சந்தியஜ்ய சர்வ காமாஞ்ச சாட்சரான் லோக விக்கிராந்த சரணோ சரணந்தே அபரஜம் விபோ. ஏ உலகமளந்த பொன்னடியே, திருவிக்கிரம பெருமானே, உன் திருவடிகளையே அனைத்துமாக பத்தினேன். தந்தை, தாய், கொழுனர், மக்கள், சொத்து, நிலம், மாடு முதலான அனைத்தையும் துறந்தேன், உன்னுடைய திருவடிகளையே பற்றினேன். அதைத்தான் இங்கு கூறுகிறான். பவத்கதம் ஹி மே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத். இந்த வார்த்தையை கேட்டுட்டு ராமன் உருகிவிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருவடியை பத்தினேன்னு யாரு சொல்லுவான், எல்லாம் வேணும் எல்லாம் வேணுங்கிறதுக்காக காலை பிடிச்சுன்னு பார்த்திருக்கேன், எதுவும் வேண்டாம் இந்த திருவடி தான் எல்லாம் அப்படின்னு யாருக்கு வரும் சொல்லுங்க. ஒரு சின்ன வேறுபாடு தான், வித்தியாசம். கோடு போட்டு பார்த்தோம்னா எல்லாரும் என்னன்னு சொல்றோம், இப்போ திருவடியை பற்றி என்ன வேணுமோ வாங்கி கொள்ளலாம். ஆனா விபீஷணன் சொன்னது எல்லாமாகவே திருவடியை பற்ற வேண்டும், திருவடியை பற்றி எதையோ கேட்கறது இல்லை, திருவடியையே அனைத்துமாக பற்றுவது, அதுதான் விபீஷணன் நிலை. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம், என் இருக்கிற மகாத்மாவை
தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை என்றுதான் கண்ணன் கீதையில் கூறியிருக்கிறார். அடுத்து ராமன் பதில் சொல்றார், வச்சசா சாந்தயித்வைனம் லோச்சனாபியாம் இவன்னிவ ஆக்கியாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். தன் திருவடிகளில் விழுந்தவனை தூக்கினான். வச்சசா சாந்தயித்வைனம், அழகான இடம், அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா தான் இது என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு புரிய போறது. இப்போ சொல்றேன் இன்னொன்னு, ஆன்மீக விஷயத்தை பகவானை பத்தி இதிகாச புராணங்கள்லாம் நன்னா கேட்டு தெரியணும்னா நன்கு நம்ம கண்ணை மூடின்னு யோசிக்கணும். கண்ணை திறந்திருந்தா கூட யாரானும் கண்டப்படுவா, அப்படி எப்படி நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும்னு ராத்திரி படுத்துட்ட அப்புறமும் யோக காலம்னு பேருக்கு அப்படியே உட்கார்ந்து கொண்டு யோசித்தா புதுசு புதுசான அர்த்தங்கள்லாம் தெரிய வரும். எல்லாம் பழசுதான், ஆனா அப்பதான் நமக்கு தோணும். பரபரப்பு வாழ்க்கையிலே இருந்தா இதெல்லாம் தோணாது. நிதானப்பட்டு மெதுவா யோசித்தா அப்பதான் அழகழகான விஷயங்கள் தோணும். ராமனுக்கு உள்ளம் கொதிச்சு போச்சான். விபீஷணனே, வந்தவனை நேர ஏத்துட்டு இருக்க வேண்டாமா, என்ன இது ஒரு அரை மணி காக்க வச்சு சுக்ரீவனோட இத்தனை பேசி அதுக்கப்புறம் அவன் அனுப்பிச்சு கூட்டின்னு வர சொல்லி இதுக்குள்ள விபீஷணன் ரொம்ப நொந்து போயிருக்க மாட்டானோ? தப்பு பண்ணிட்ட போல் இருக்கே, நம்ம திருவடியில சரணம்னு வந்தவனை அப்பவே ஏத்துட்டு இருக்க வேண்டாமா? அவனை பார்த்த உடனே ராமனுக்கே கண்ணில் ஜலம் வந்துட்டான். விபீஷணா, உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன் இல்லையா, வந்த உடனே கூட்டிட்டு இருக்கணும், ஆனா மனசு வருத்தப்படும்படி நான் பண்ணிவிட்டேன் இல்ல, இவன் ஒண்ணுமே பண்ணல, கேட்டதெல்லாம் சுக்ரீவன், ஆனா ராமன் அந்த குற்றத்தை தந்தலையில சுமத்திக்கிறார். நான் உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டே போட்டிருக்க என்று சொல்லிட்டு அவன் மனசுல இருக்கிற புண்ணை ஆத்தணும். புண்ணை ஆத்தனம்னா அப்படி மயிலறகால தடை விட வேண்டாம், வேப்பலையால தடை விடுவோம், மயிலறகால தடவரும், லேக்கியம்லாம் இருந்தா ஆயின்மெண்ட் எல்லாம் இருந்தா போட்டு தடவணும். அத போல ராமன் ரெண்டு வார்த்தை சொல்றான், வச்சசா சாந்த்வயத்வயினம், அவனுடைய பேச்சாலே குளிர குளிர தடவினான், அவனுக்கு தடவி கொடுக்கிறாப்புல பேசினான். லோச்சனாபியாம் பிபன்னிவ, அந்த விபீஷணனை தன் கண்களாலேயே பருகிவிட்டான், கண்களால் பருகினான், வாக்கால் சமாதானப்படுத்தினான்னு சுலோகம். அப்படின்னு என்ன, வச்சசா சாந்தயத்வயினம்னா இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும், ரொம்ப துன்பப்படுத்திட்டே இனிமே இந்த மாதிரி நடக்காது, உன்னை சேர்த்து விட்டேன், தப்பா நினைச்சுக்காது விபீஷணா, இது போய் ராமன் சொல்லலாமா, சொல்லிருப்பா இருக்கும், தப்பா நினைச்சு விடாதே, அரை மணி நேரம் கழிச்சுட்டேனே நினைச்சு விடாதே, உன்னை அப்பவே கூட்டு இருக்கணும். இதை கேட்ட உடனே உருகியே போயிட்டான் விபீஷணம். இப்பேற்பட்ட ராமன் கிடைக்க போறாரா கிடைக்க போறாரா அவன் தவிச்சிருக்கான். நானோ எங்கிருந்தோ வந்தவன், அவனோ இக்ஷ்வாகுல தனம், அப்படி இருக்கிறச்சு என்ன போய் இப்படி பேசுறாரு இவர் என்று அவனுக்கே உள்ளூர வெட்டமா போயிட்டு உருகி நின்றான். ராமனுடைய சிறந்த பண்பை நினைத்து அவனுடைய அன்பை நினைத்து உருகினான். அவர் உருகினாரோ இல்லையோ, ராமன் தன் கண்களாலேயே பருகிட்டான். உருகினால் பருகினான், உருகினா தானே பருக முடியும், கல்கண்டு ஆட்டா இருந்தா சாப்பிடத்தான் முடியும், அதே கல்கண்டா ஊருக்குங்க கரும்பா இருந்தா சாப்பிட முடியும், கரும்பை சாறு பிழிஞ்சா குடிக்கல முடியும், அப்ப எதுவுமே திரவமாயிட்டால் தன்னடையே பருக போறோம். அத போல விபீஷணன் திரவமா உருகிவிட்டான். அது உருகினத்துக்காக இப்ப ராமன் எடுத்து பருகிவிட்டாராம். இதே போல இன்னொரு இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு பகவான் பதைத்த இடம், இந்த அவதாரத்துக்கு ஹரின்னு பேர், கஜேந்திரங்கிற யானை, பெருமானை குறித்து கூப்பிட்டது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு பெருமான அறகுறைய தலகுறைய கருடன் பேர்ல ஓடி வந்தார். மீனமர் பொய்கை நான் மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்னடிந்த தானமர் வேடன் கையெடுத்தலரா கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளுருந்து சென்னு நின்னு அழிதொட்டானே, தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணில கஜேந்திர வரதராஜ பெருமாள் இருக்கார். அதே போல கபிஸ்தலத்துக்கு போனா கஜேந்திர வரதராஜன் தான் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். ஓடி வந்தாராம் பெருமாள், வந்து சக்கராயுதத்தை விட்டார். கால் முழுக்க யானைக்குரிய புண்ணு, முதல்ல வாய் பழந்து கீழே விழுந்துடுச்சு. யானையினுடைய கால ஜாகிரதையா பகவான் வெளியில எடுத்துட்டார். எடுத்த உடனே அந்த புண்ணை பார்த்துட்டு தன்னுடைய முகமே புண்ணப்படுத்தான் பெருமாள். என்னன்னால், ஆயிரம் வருஷம் நீ சண்டை போட்டிருக்க, எப்பவோ வந்து உன்னை நான் காப்பாத்திருந்தேன்னா இந்த புண்ணே வந்திருக்காது இல்ல, உன்னை இந்த புண்பட வச்சது நான் தானே. இப்ப சொல்றது ராமன், விபீஷணா உன் மனம் புண்பட்டு கொடுத்தானுட்டு. இன்னொரு உதாரணம், யானையே உன் கால் புண்பட்டு கொடுத்தானுட்டு. உடல் புண்பட்டது யானை விஷயத்தில், மனம் புண்பட்டது விபீஷண விஷயத்தில். அதே சமயம் பெருமான் யானை காலுக்கு பக்கத்துல அப்படி குத்துட்டு உட்காண்டு தன் மேல் உத்தரியத்தை கழட்டி சுருட்டி வாயில வச்சு சூடான காத்து அதுல ஊதி அந்த புண்ணுல ஒத்தி ஒத்தி வேது கொடுத்தாராம். அப்பேற்பட்ட திருமால் கீழே உட்காருவரா, யானை கால தொடுவரா, தன் மேல் உத்திரியத்தினால சூடான காத்த ஊதுவரா, வேது கொடுப்பரா,
அதை பார்த்த லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் வியப்பு. ஆகாசத்தில் இருந்த தேவர்களுக்கெல்லாம் வியப்பு. இப்படி கூடவா பெருமாள் பண்ணுவார், பண்ணிருக்காரோ இல்லையோ? அப்ப தன் பக்தன் உள்ளம் நொந்தால் அதை சமாதானப்படுத்த பெருமாள் மறப்பதே கிடையாது. அவனுக்கு ஒரு புண்ணு வந்துடக்கூடாதுன்னு தான் நினைத்தாரோ இல்லையோ? இதே போல ஆழ்வார் விஷயத்தில் இருத்தும்பி அந்த எண்ணெய் தன் பொன்னடிக்கீடென்னு அறுத்தி தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்தன் கருத்தையுறவீற்றிருந்தான் கண்டுகொண்டே. இது நம்மாழ்வாருடைய போஷம். நம்மாழ்வார் ரொம்ப கட்டப்பட்டுட்டாராம். இப்ப பெருமானுடைய திருவடி அடையிறார். அவரை கொண்டு போய் ஆழ்வாரை தன் திருவடிக்கு பக்கத்துல உட்காத்தி வச்சிருந்து இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடிக்கீடென்னு அறுத்தி தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு வாமனன் வந்தார் எந்தன் கருத்துயிருவித்திருந்தான் கண்டுகொண்டே. பார்த்துட்டே இருப்பான், பார்த்துட்டே இருப்பான். ஒரு தாயார் ரொம்ப ஜுரம் வந்து பொழைச்ச குழந்தைய தொட்டுல பொருள் வச்ச கண் வாங்காம பாப்பட இல்லையோ? அதே போல பெருமானன் கஜேந்திரன் யானையை வச்ச கண் வாங்காம பார்த்தாலாம். அதே போல பெருமானன் நம்மாழ்வார வச்ச கண் வாங்காம பார்த்தாராம். இங்கேயும் ராமன் விபீஷணனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். அப்ப விபீஷணன் பிரார்த்திக்கிறான், களவு இயல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி உன் இளையவனான பரதனுக்கு திருவடிய தலையில வச்சியே அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ராமன் திருவடிகளை எடுத்தான், விபீஷனுடைய தலையில் வைத்தான். அது தலைக்கு கிரீடமாய் அதுவே விபீஷணனுக்கு செய்யப்பட்ட பட்டாபிஷேகமாக திகழ்ந்தது. மேலும் கேட்போம். இப்போது மழையூர் கோதண்டராமனிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு, மே மாதம் 28ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் உபன்யாசம். ஸ்ரீரங்கத்தில் கோரதம் மூலையில் வாமன வைபவம் என்னும் தலைப்பில் வாமனனுக்கு நடந்த உபநயனம், பூணூல் கல்யாணத்தை பற்றின உபன்யாசம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.